இந்து மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இந்து மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இங்க இருக்கும் முஸ்லிம் சகோதரர்கள் நம்மளுக்கு அதெல்லாம் நல்லவங்க, சும்மா அவங்க இவங்க தூண்டி விட்டாங்க, இந்த திமுக எல்லாம் தூண்டி விட்டுச்சு அப்படியே, அது தெரியாம அவருடைய திமுக தலைவருடைய பையன் ஆட்டு புழுக்க, அது புழுக்க தானே, இப்பதான் பேருக்காங்க, அது போய் ரஜினியை பத்தி சொல்லுது, என்ன இருந்தாலும் சொல்றேன் ஒரு தன்மையை தெரிஞ்சுக்க, ரஜினிகாந்த் வந்து கண்டக்டரா இருந்து வந்தவர் தான், நீ வந்து பிறவியாலேயே திப்பு சுல்தான் பரம்பரை, அது விட்டுடு, நீ வந்து நீ வரும்போதே உங்க தாத்தா அவரை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. கண்ணதாசன் எழுதியிருக்காரு புஸ்தகத்தில் போய் படி, அப்பதான் நீ தெரிஞ்சுக்கோ உன் குடும்பத்தை பத்தி, சொல்லக்கூடாது. ஏ இவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்களா, ஏ பெரிய பயங்கரப்பட ஆளுக்கையா, ஏண்டா அந்த தம்பிகிட்ட சொல்லணும், நீ வளர்ந்துட்டு போ, நீ பெரிய ஆளாவு, நீ திமுக தலைவராவு, நீ வந்ததான் நல்லது, அப்பதான் வராது, புரியுதா அடியே கண்ணே, நீ வர்றதுதான் நல்லது, எல்லாரும் we are all welcoming you, come come you come. ஏன்னா ஒரு பக்கத்தை நீ பேசணும் இல்ல, அப்பாரை பத்தி தான் தப்பு சொல்ல, அவர் கலைஞருடைய மகன், அவர் கலைஞருடைய மகன், பேப்பர் பார்த்து பேசலாம், பார்க்காம பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பேசலாம், மாத்தி பேசலாம், அதெல்லாம் கேட்கக்கூடாது. சும்மா மீம்ஸ் போடுறவங்க எப்ப பார்த்தாலும் இதே தொந்தரவு பண்றாங்க. அவர் சொன்னது கரெக்ட் தான், சுதந்திர தினம் December 26. அட முன்னாடி சுதந்திரம் வந்துட்டு போட்டுமே, அதே தப்பாத்துக்கிறீங்க, புரியுதா உனக்கு, சுதந்திர தினத்துக்கு குழப்பின ஒரே ஆள் அவர் தான். அவர் கேட்டா நியாயம், நான் சுதந்திரம் வாங்கும் போது பிறக்கவில்லை அப்படி சொல்லலாம், அது நியாயமான விஷயம், 47 எப்படி பிறக்க முடியாது, 47 பிறந்திருக்க முடியாது, நான் எனக்கு தெரியாது சுதந்திரம் எப்ப வாங்கினா, நான் ஒரு குட்டு ஒத்துமை குடியரசு தினம் அது வந்து அந்த தேதி தானே, குடியரசு தினம் எந்த தேதி, அதான் அந்த ஏப்ரல், அது அருகாமையில் ஏப்ரலுக்கு அருகாமையில் ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் போய் களி விட்டு வந்துடலான்னு சொல்கிறதா குடியரசு தினத்தை, நம்மெல்லாம் நல்லா குடிச்ச ஆளுங்க தானே, குடியரசு தினம் தெரியாதா நமக்கு, என்னைக்கு குடிக்கணுமோ அன்னைக்கு குடியரசு தினம், அதை சொல்லி முடிய, அதை விட்டு விட்டு அது தெரியாத பற்றி தொல்ல பண்ணிக்கிட்டேன், இல்லை ஒரு பொது அறிவு தானே இதெல்லாம், இப்போ நான் மேடையில் நின்று இப்படி பேசுகிறேன் ஓகே, நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு 10,000 பேர் அப்படி மேலே ஏறினா சரிஞ்சு நான் கீழே விழுந்துருவேன், இது தெரியும் இல்லை, இதை போய் நானே சொல்லும் போது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், மதில் மேல் பூனைன்னு அவன் எழுதுனான் கரெக்டாக, இவர் பூனை மேல் மதில்னு சொன்னான், ரஜினி சாரை பத்தி ரொம்ப கசக்க மாட்டாங்க, இந்த 10 மணி வரைக்கும் பேசி 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 சோர்ந்து போய் வண்டியில் ஏத்துற வரைக்கும் விட மாட்டான், அப்பெல்லாம் இப்ப அப்படி இல்லை, நிம்மதியா பேச வச்சு நிம்மதியா அனுப்புறாங்க, அந்த புழுக்க சொல்லுது ரஜினிகாந்த பத்தி பேசக்கூடாது, ஏன்னா அந்த தம்பி பத்தி நான் தப்பு சொல்லல, ஏன் புழுக்கன்னு சொல்றேன்னா, இந்த மாடு சாணி போடும்போது பாத்திருக்கியா, லொத்து லொத்து லொத்துன்னு இவ்வளவு இவ்வளவு பெருசா போடும், ஆனா இந்த ஆடு புழுக்கப்படுது, அது எவ்வளவு பிதுக்குச்சுன்னு அதுக்கும் தெரியாது, அந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பேசக்கூடாதுதான். ஒரு வாட்டி நாங்கள் வந்து பம்பாய் மெயில்னு ஒரு பழைய படம், அதோட முடிச்சுக்கிறேன், பம்பாய் மெயில்னு ஒரு பழைய படம், அந்த படத்தை பார்த்துட்டு நானும் எங்கள் அண்ணன் இன்னொருத்த சின்னவர் இருக்காரு ராஜுன்னு, ரெண்டு பேரும் எங்கள் மாமா கூப்பிட்டு போயிருக்காரு, எங்கள் பிராட்வே கோட்டாக்கி கூப்பிட்டு போயிட்டு வந்து அங்கே இறங்கும் போது ஒரு நம்பாசை புகாரியில் போய் டீயை குடிக்கலான்றான்னு அப்படியே ரோடை தாண்டி வந்தோம், வந்தபோது அப்போ வந்து கலைஞர் போக்குவரத்து அமைச்சர் சர்ன்னு கார் வந்துச்சு, கார் வந்தோன்னா தள்ளி நின்றுட்டோம், கார் நின்னுச்சு, கண்ணாடி இறக்குனாரு, என்னையா அடிக்கிறியே அப்படின்னு சத்தம் கொடுத்தாருயா,
உடனே எங்க மாமா வந்து, அண்ணா அண்ணா அண்ணே அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணே, எங்கேயா போயிட்டு வரீங்க? இந்த பம்பாய் மேல் பசங்களுக்கு ராதா நம் பிள்ளைங்க. அப்படியா? இவங்களா அவன் பேர் வந்து ராதா ரவி, இவன் பேர் ராஜ். அப்படியா? பாயா ஏற்றி இறக்கி விட்டு போகிறேன் சொன்னாரியா. அப்போ நான் எங்கள் மாமாட்ட கேட்டேன், எங்கள் மாமா படிக்காதவன், எங்கள் அப்பாவோட இருந்திருக்காருன்னா பாரு. இல்லையா உண்மையிலே எங்கள் அப்போட இருந்து எப்படி படித்தவன் இருக்க முடியும் எங்கள் அப்பனோட? எங்கள் அப்பாவே பிகே பிகாம். அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ஓ ஜூ ஜூ என்ன பேசுறாரு. அவர் பாட்டு அரோலாய்க் அப்படி சொன்னா, ஏ இதுதான் என்னடா இங்கிலீஷ், அது ரெண்டு லைன் பேசினாயா? எங்கால ஏமாத்திட்டு போயிட்டாரு விடு. ஆனால் அறிவு அறிவு களஞ்சியம் வந்தாள். அவர் எங்கள் மாமா வந்தோடனே நான் சொன்னேன், ஏன் மாமா உங்ககிட்ட சம்பளம் வாங்கினவர் தானே சொன்னேன் முன்னே, அவர் ஏன் போய் அண்ணன் அண்ணன்னு சொன்னீங்க? டேய் முதல்ல என்கிட்ட சம்பளம் வாங்கினவர் தான்டா, அது நம்ம அப்பா கம்பெனியில் இருக்கும்போது வாங்கினாரு. ஆனால் இப்போ அவர் வந்து பெரிய அமைச்சர்றா, லெவலில் பெருசாகிட்டார்ரா, அவருக்கு அண்ணன்னு சொல்கிறது தான் தப்பில்லை. ஒரு படிக்காதவன் சொன்னான்டா என்கிட்ட. ஏய் நீ படித்தவன் தானே, புழுக்கிய சொல்கிறேன், நீ படித்தவன் தானே, போய் ரஜினிகாந்த் போய் பேசலாமா? அவன் என்ன தான் கண்டக்டராகி வந்தால் கூட இன்னைக்கு அவன் இருக்கிற எடை எங்கடா? டேய் எங்கேயும் இருக்கான் யாந்தாலே. மொத்த மொத்த உலகத்திலையும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே தான் நமக்கெல்லாம் பேர். ஆனால் ரஜினிகாந்துக்கு தமிழர்கள் அல்லாத ஜப்பான்லேயும் பேர், சைனாலேயும் பேர். அதுக்காக சொல்கிறேன், அவரை பற்றி பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேச வேணாமா? இல்லை அவர் எதுவும் பேசலான்னு சொல்கிறேன். நான் உண்மையை சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் மனதில் வைத்து, ஏன்னா எனக்கு டைம் ஆகுது, நான் விட்டால் வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரே ஒரு இது விஷயம் என்னென்னா, இந்த பாலாஜி அமைச்சரை செருப்பால் அடித்தான் ஒரு பையன், டப் 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 டப்புன்னு. அந்தால் பாவம் படிக்காதவன் மந்திரி ஆகிட்டார், நல்ல மனுஷன் எனக்கு தெரியும், சிவகாசி பாலாஜின்னு. அவர் அடித்தாங்களே செருப்பால், என்னன்னா அவர் சொல்கிறாரு, யோ இது பேப்பரில் போட்டிருக்கியா, இப்படி பண்ணவர் இவர், அப்படி பண்ணவர் இவர், இப்படி பண்ணவர் இவருன்னு சொல்கிறார். ஒரு அமைச்சரை போய் செருப்பால் அடிக்கிறிய, போய் பாகிஸ்தானில் அடிக்க முடியுமா? பங்களாதேஷில் போய் அடிக்க முடியுமா? சொல்லிப்பாரு, இதெல்லாம் தப்புப்பா. உங்கள் மேலே இருக்கிற பாசத்தை எங்களை குறைச்சிடாதீங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், நான்லாம் உங்கள் மேலே அவ்வளோ பிரிய வச்சிருக்கிறேன். நான்லாம் வந்து ரம்ஜானுக்கு ஈதுக்கு விரதம் இருப்பவன், இதே பிஜேபி மேடையிலேருந்துட்டு சொல்கிறேன், நான் ரம்ஜானுக்கு ஈதுக்கு விரதம் இருப்பவன். என் ஃப்ரெண்டு முகமது இக்பால் எல்லாம் கேட்டு பாரு, நான் நியூ காலேஜில் படித்தவன். ஆனால் எனக்கு இப்போ என்ன, நான் பிஜேபியில் சேர்ந்த உடனே எனக்கு பாராட்டு நடத்தினது யாருன்னா, முதல்ல இந்த அரபிக் காலேஜில் தான்டா நடத்தினாங்க எனக்கு. அரபிக் காலேஜில் கூப்பிட்டு என்னை கௌரவப்படுத்தினார்கள். உங்களுக்கு சொல்கிறேன், நான் தயவுசெய்து சொல்கிறேன், முஸ்லீம் நண்பர்கள் நீங்கள் நல்லவங்க, ஒரு சில பேரை தட்டி விட்டுடுறான்டா. அதுக்காக சொல்கிறேன், உன்னுடைய எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா இங்கே நான் தான் சொன்னேன், மோடி ஐயா அவர்களாகட்டும், அமித்ஷா அவர்கள் இதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. அதோட முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன், தே ஆர் த பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் த பெஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் இந்தியா. ஞாபகம் வச்சுக்கேன். இப்படி வெளிநாடு போறாரு, நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டைம்ல, பார்த்தா மனுஷன் அமெரிக்கா போய் ஹியூஸ்டனில் மீட்டிங் வச்சு அத்தனை லட்சம் தமிழர்களுக்கு நடுவிலே அந்த அவருடைய ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதியை அப்படி கூப்பிட்டு இங்கே வாங்க சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினான்டா மனுஷன் மோடி ஐயா அவர்கள் எல்லாருக்கும். அந்த ஊர் ஜனாதிபதியே அறிமுகப்படுத்தி இருக்கார். அதனால சொல்லிக் கொள்கிறேன், அப்போ ஏற்பட்ட திறமையான ஒரு ஆள் ஜபர் ஐயா வந்தார், மோடி ஐயா வந்தார், எல்லா நாடியும் பார்த்தார் பார்த்தார் நினைச்சோம், சைனா வாலாட்டுது கரெக்டாக பிடிச்சாரு. அமெரிக்காவிலிருந்து வரும் பொருள்களுக்கு 15% டாக்ஸ் சொன்னார், சைனா செத்து போச்சுதான். இந்த அறிவுல யாருக்கு இருக்கும்? நீ வெறும் சைனாவை சுத்தி பார்த்துட்டு தான் வருவேன். யோ சைனா போவாதையா, கரோனா வந்துடும்னா, ஏன் இங்க பியர் கரோனா நல்லா இருக்க, ஓம் புத்தி ஒன்ன விட்டு போவாதே, கரோனா வியாதிடா போவாத. சரி ஏனுமோ, கொஞ்சம் அதிகமா பேசியிருந்தா தலைவர்கள்லாம் என்ன தப்பா எடுத்துக்கூடாது. இனிமேல் வந்தால் ராதாரவியை கடைசியில் தான் விடணும், முன்னாடியெலாம் விடக்கூடாது.
அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கேட்கும் போது கொடுங்க, நீங்கள் சொல்லும் போது நான் விட்டுடுறேன். ஏன்னா விஷயத்தை சொல்லணும், நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். தினத்தந்தி பாஷையில் சொன்னால் தான் புரியும். தினத்தந்தியில் தீபாவளிக்கு போடுவான், சரவெடியை போடுவான். சரவெடியை போட்டு இதுதான் சரவெடி, இங்கே தான் வைக்க வேண்டும் திரியை. இன்னும் நம்ம நாட்டில் ஆண் கக்கூசுக்கும் பெண் கக்கூசுக்கும் ஃபோட்டோ போட்டு ஒருத்தனுக்கு மீசையை வரைஞ்சிருக்கான், ஒருத்தனுக்கு மீசையை வரையலை. அதான் பொண்ணா இதான் ஆனா. இன்னும் ஃபோட்டோவை பார்த்துட்டு தான்டா நம்ம பண்ணுறோம். மேல் ஆண் படிக்க தெரியல பாதி பேருக்கு. அதனால் சொல்லிக்கொண்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய தந்தையார் நடிகை எம்ஆர் அவர்கள் சார்பாகவும், என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மாள் சார்பாகவும், என்னுடைய உறவினர் ராஜா அவர்களுக்கும், உறவினர் மற்றும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை கூறி, என்னை இணைத்த ஐயா முரளிதர ராவ் அவர்களுக்கும் பொன்னர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி அடுத்த முறையும் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வெற்றி பெற்றேன்.